சகோதரர்களே, இந்த உலகம் தீயோனுடைய பிடியில் இருக்கிறது என்பதை குறித்து 1 யோவான் கடிதம் 5:11-21 மத்தியிலே 19 நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலகம் அனைத்தும் தீயோன் பிடியில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இதோ இந்த உலகம் அனைத்தும் தீயோன் பிடியில் இருந்தாலும் நாம் கடவுளை சார்ந்தவர் என்பதால் உலகத்தை அவர் வென்றவராக இருக்கிறார். அதை வென்று அதை கீழ்ப்படுத்தியதினால் அந்த அதிகாரத்தை, இதோ பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் வல்லமையை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று லூக்கா 10:19 சொன்னது போல நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். எனில் விசுவாசம் கொள்பவன் நான் செய்யும் செயல்களை செய்வான், ஏன் அதற்கு மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி யோவான் செய்தி 14:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அவருடைய நம்பிக்கையிலே இந்த உலகம் தீயவனுடைய பிடியில் இருந்தால் அதை வெற்றி கொண்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இந்த தீமையிலிருந்து நாம் வெளிவர அவருடைய கைகளிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் கைகளில் இருக்கும் யாவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இறைவனுடைய துணையை கொண்டு அவருடைய ஆற்றலுக்கு, அவருடைய கைவன்மைக்கு நம்மை பணிந்து தாழ்த்தும் போது ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார் என்று 1 பேதுரு 5:6 சொன்னது போல அவர் தக்க நேரத்தில் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா பலவீனத்திலும் வேதனையிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். உலகம் துன்பத்தில் இருந்தாலும் அதை வெற்றி கொண்டு நாம் வாழ அதை கால்மனை ஆக்கும் வரை நமக்காக அவர் காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பின்படி நாம் இறைவனுடைய பலத்தை பெற அவருக்காக நாம் காத்திருப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இதோ மக்கள் காத்திருக்கிறன் புது பலத்தை பெறுவான், அவன் கழுகளைப் போல ரெக்கை கொண்டு பறந்திடுவான், ஓடிடுவான், களைத்து போக மாட்டான் என்று சொன்னீரே. எங்களுக்கு உமது பலத்தை தாரும், உங்களுடைய கரங்களில் வைத்து எங்களை மறைத்துக் கொள்ளும். பரிசுத்தமாகும் நல்ல பிதாவே, ஆமென்.